இமிக்ரேஷன் சம்பந்தமான அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் பத்ரிநாத் பால வெங்கடேஷன் யூனிவர்சல் ஃபார்ச்சூன் லிமிடெட் ஃபார் காண்டாக்ட் ஜீரோ டபுள் செவன் டூ டபுள் த்ரீ டபுள் ஃபோர் டபுள் ஃபைவ் இமே இன்ஃபோ அர் யூ விசாஸ் டாட் காம் சசிகலா நினைத்தாலும் அதிரடி காட்ட முடியாது ஆமாமுக தான் ஒரே ஆப்ஷன் அடித்து சொல்றாங்களே அம மக்கள் முந்தேற்ற கழகம் கட்சிதான் சசிகலாவுக்கு நிரந்தரம் என்று அரசியல் வட்டாரத்தில் உள்ள பலரும் தெரிவிக்கிறார்கள் அதிமுகவை அவர் கைப்பற்ற முடியாது அதிமுகவில் சசிகலாவின் ஆதரவாளர்கள் அவர் பக்கம் சாய்ந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் ஆகியோரை விட்டு கட்சி நழுவாது என்று ஆணித்தரமாக அடித்து சொல்கிறார்கள் இதன் பின்னணியில் சில அரசியல் சதுரங்க காய் நகர்த்தல்கள் இருக்கின்றன எனவேதான் இவ்வளவு உறுதியாக அரசியல் பார்வையாளர்கள் அழுத்தம் திருத்தமாக கூறுகிறார்கள் சொத்து குவிப்பு வழக்கில் நான்காண்டுகள் சிறை தண்டனை பெற்ற சசிகலா கடந்த மாதம் சிறையிலிருந்து ரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில் நேற்று அதிகாலை சென்னை வந்து சேர்ந்தார் நெடுகிலும் தொண்டர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இன்னொரு பக்கம் அதிமுகவில் சில பெண்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார் இன்னொரு பக்கம் சசிகலா நினைத்தால் அதிமுகவிலிருந்து பலரை தன் பக்கம் இழுத்து கட்சியில் குழப்பம் ஏற்படுத்த முடியும் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பலர் பேட்டிகளில் தெரிவித்தபடி இருந்தனர் இது பற்றி சில அரசியல் விமர்சகர்களிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய கருத்து வேறு விதமாக இருக்கிறது அந்த கருத்துக்களின் தொகுப்பு இது தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் பொது தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் சசிகலா தமிழகம் வந்துள்ளார் எனவே உடனடியாக இவரால் அதிமுகவில் எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது ஏனெனில் இது தேர்தல் காலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலின் போது ஜெயலலிதா மற்றும் சசிகலா ஆகியோர் இணைந்துதான் அதிமுக வேட்பாளர்களை தேர்வு செய்திருந்தனர் தற்போது வெற்றி பெற்றுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சுமார் எழுபது சதவீதம் பேர் சசிகலா தேர்ந்தெடுத்த வேட்பாளர்களாகத்தான் இருக்க முடியும் எனவே ஒருவேளை இன்னும் ஒரு வருடத்துக்கு முன்பாக சசிகலா ரிலீஸ் ஆகி அரசியலில் கால் வைத்திருந்தால் அவருக்கு ஆதரவாக சில எம்எல்ஏக்கள் அவர் பக்கம் சென்றிருக்கக்கூடும் இதன் மூலம் கட்சிக்கும் ஆட்சிக்கும் பிரச்சினை ஏற்பட்டிருக்கக்கூடும் இப்போது நிலைமை அப்படி இல்லை தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்த பிறகு தேர்தல் ஆணையத்திடம்தான் அனைத்து அதிகாரமும் இருக்கும் பிறகு அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் உள்ளிட்ட விஷயங்களை கையில் எடுப்பது முடியாத காரியம் அது அனாவசியமும் கூட இனிமேல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு என்ன நடக்கும் என்பது மட்டும்தான் கணக்கில் வரும் அப்படி பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பன்னீர்செல்வம் செல்வம் ஆகியோர்தான் வேட்பாளர்களை தேர்வு செய்ய உள்ளனர் அவர்கள் அனைவரும் இவர்களின் விசுவாசிகளாகத்தான் இருப்பார்கள் எனவே இடம் பிடித்த சசிகலா விசுவாசிகளுக்கு பழையபடி சீட் கிடைப்பது ரொம்ப கஷ்டம் மேற்கு மண்டல பகுதியில் எடப்பாடி பழனிசாமிக்கு தனியாக செல்வாக்கு இருக்கிறது தங்களின் மண்ணின் மகன் என்று அந்த மக்கள் அவரை பார்க்கிறார்கள் ஓபிஎஸ் தேனி மற்றும் சில தென் மாவட்டங்களில் கிங் இதுபோன்ற சில மண்டலங்களை மொத்தமாக குறிவைத்து அதிமுக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றால் போதும் ஆளுங்கட்சியாக வர முடிகிறதோ இல்லையோ எதிர்க்கட்சியாக வந்தால் கூட கட்சி எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோரின் கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் ஏனெனில் தேர்ந்தெடுக்கப்பட்ட புதிய எம்எல்ஏக்கள் அனைவருமே இவர்களின் ஆதரவாளர்களாக இருப்பார்கள் ஒருவேளை ஆளுங்கட்சியாக வந்துவிட்டாலும் கூட இவர்கள் ஆதரவாளர்கள்தான் எம்எல்ஏக்கள் என்பதால் ஆட்சிக்கும் பிரச்சினை கிடையாது கட்சிக்கும் பிரச்சினை கிடையாது சசிகலா குறித்த அச்சமே அதிமுகவுக்கு போய்விடும் எதிர்க்கட்சியாக வந்தால் கட்சி கட்டுப்பாட்டில் இருக்கும் ஆளும் கட்சியாக வந்தால் ஆட்சியும் கட்சியும் முழு கட்டுப்பாட்டில் இருக்கும் சசிகலா பற்றி எந்த அச்சமும் அதிமுகவுக்கு தேவையே இல்லை திமுக அமமுக ஆகிய கட்சிகள் எதிர்த்து நின்றாலும் அதிமுக இடைத்தேர்தல்களில் வென்று ஆட்சியை தக்க வைக்க முடிந்தது எனவே தேர்தல் வெற்றி கலை அதிமுக தலைமைக்கு பெரிய விஷயமில்லை எனவே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை வலுப்படுத்துவது அல்லது அதிமுகவுடன் சுமூகமாக செல்வதாக நிலைப்பாடு எடுப்பது ஆகியவைதான் சசிகலாவுக்கு உகந்ததாக இருக்க முடியும் ஒரே வழியாக இருக்க முடியும் அதிரடி காட்டுவது என்பது நடக்காத காரியம் இவ்வாறு அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அதிமுக கட்டுப்பாடு முழுவதையும் ஒ பன்னீர்செல்வம் மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோருக்கு போகும் தேர்தலாக அமையப்போகிறது வேட்பாளர் தேர்வுதான் அதற்கான விதையாக மாறப்போகிறது எனவே அதிமுகவில் சசிகலா தாக்கம் செலுத்த முடியாது என்பதுதான் அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாக இருக்கிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சி